பள்ளிக்கு சென்று ஆய்வு. லஞ்சம் வாங்கிய தாசில்தார், துணை தாசில்தார் கைது. போலீசார் அதிரடி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் அருகே ஆவலப்பள்ளி அட்கோ பகுதியில் தனியார் மழலையார் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியை ஓசூர் கிருஷ்ணகிரி நகரைச் சேர்ந்த அரவிந்த் என்பவர் மல்லிகா என்பவரிடம் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் அரவிந்த் பல்வேறு அனுமதி சான்றுகள் இல்லாததால் தீயணைப்பு, போக்குவரத்து, வருவாய் உள்ளிட்ட துறை அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கி கொண்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரவிந்த் பள்ளிக்கு பொது கட்டிட அனுமதி வேண்டி வருவாய்த்துறையிடம் விண்ணப்பித்துள்ளார். அப்பொழுது ஓசூர் தாசில்தார் கவாஸ்கார், துணை தாசில்தார் மங்கையரசி ஆகியோர் பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து குறைபாடுகளை கண்டறிந்து அதனை சரி செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர். மேலும் பொது கட்டிட அனுமதிக்கு 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என தாசில்தார் கேட்டுள்ளார். இது தொடர்பாக அரவிந்த் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடைய ரூபாய் நோட்டுகள் அரவிந்த் தாசில்தார் மற்றும் துணை தாசில்தாரிடம் கொடுத்துள்ளார். அப்பொழுது அவர்கள் அலுவலகத்தில் உதவியாளர் திமுராயிடம் ரூபாய் 42,000 பணத்தை கொடுக்குமாறு தெரிவித்தனர். அதன்படி அரவிந்த் பணத்தை அலுவலக உதவியாளரிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கவாஸ்கார், மங்கையரசி, திம்மராயன் ஆகிய மூன்று பேரையும் மடக்கி பிடித்தனர். இது குறித்து வழக்கு பதிந்த போலீசார் கவாஸ்கார் மற்றும் மங்கையரசு ஆகிய இருவரையும் கைது செய்து திம்மராயனை ஜாமீனில் விடுத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.